ورحمة الله وبركاته. نون الخفيفة لا تدخل في التثنية أصلا ولا في جمع المؤنث. அன்பு சகோதரர்களே, இங்கே முசன்னி ரஹ்மத்துல்லாஹி எதை சொல்கிறார்கள் என்றால், ஹஃபீஃபாவுடைய நூனு இருமையான ஃபேலில் வராது. அந்த இருமை ஆண்பாலாக இருந்தாலே தான், பெண்பாலாக இருந்தாலே தான். உதாரணமாக இதுஹப் இதுஹபா இதுஹப், அதில் வரும் உரிமையில் இதுக பன் சொல்லலாம். நிச்சயமா நீ போ, இதுக பாவில் இருக்குல்ல, அதில் ஹஃபீபாவுடைய நூல் வரும், சக்கீலாவுடைய நூல் வரும், இதுக பான் நீ என்று சொல்லலாம். ஆனால் இதுக பான் சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இதுக பான் சொன்னோம்னா இல்த்திகாவு சாக்கின் ஏற்படுது. ரெண்டு சுக்குள் இணைச்சி இது சந்திக்குது, ரெண்டு சுக்குள் சந்திக்கக்கூடாது. சந்திக்கலாம், சட்டப்பிரகாரம் சந்திக்கலாம். எப்போ இறுதிக்காக சாக்கினை ஏற்படலாம்? முந்திர எழுத்து மத்தியுடைய எழுத்தாக இருந்து அதுக்கு அடுத்த எழுத்து எதுவாம் செய்யப்பட்டிருந்துச்சுன்னா, உதாரணமாக தாபத்து மாதத்து தாபத்து தாப், இது வந்து மத்தியுடைய எழுத்து. தாபத்து தாபத்து, அந்த பே வந்து முதுகமாக இருக்குது, எதுவாம் செய்யப்பட்டிருக்கு. அங்கே இல்த்திகாசாகினை ஏற்படுத்தாச்சு ஏதோ கூடும், ஏன்னா மத்துடைய எழுத்து அரக்கத்து பற்ற மாதிரி தானா. தாபத்து மாதத்து இதுலாம் என்ன செஞ்சுக்கலாம்? இல்த்திகாசாகினை ஏற்படலாம். அது சட்டப்பிரகாரம் வருது. இது சட்டம்க்கு முரணாக இதில் பான் ஆண்டுங்க சொன்னீங்கன்னா என்னவாயிரும்? இல்த்திகாவு சாக்கியமும் ஏற்படுது. சரி, அதுக்காண்டி அறக்கட்டு செஞ்சிருவேன் நூனுக்குன்னா, ஹஃபீஃபாவுடைய நூன் என்றாலே சுக்குன் பெற்றிருக்குன்னு தான் அர்த்தம். இது பான் சொல்லாமல் இது ஹபானின்னு சொன்னீங்கன்னா அது ஹஃபீஃபாவுடைய நூனே இல்லையா? அது ஹஃபீஃபாவுடைய நூனில் வந்து என்ன செய்யக்கூடாது? யாரா வரக்கூடாது, சுக்குன் வந்தால் தான் ஹஃபீஃபா. விளைஞ்சிங்களா? அதுவே இருமையில் வராது. இது ஹபானி இது ஹபான்லாம் சொல்லக்கூடாது. இது ஹபானின்னு சொல்லிட்டா அது வந்து ஹபீபாவுடைய நூனே இல்லை. இது ஹபான்னா அது இல்த்திகாவு சாகின்னு ஏற்படுது. அது மாதிரி பெண்பால் பண்மையிலையும் நுழையாது. இது ஹப் இது ஹபா இது ஹபு இது ஹபி இது ஹபி இது ஹபா இது ஹபுன்னு எல்லா பெண்களும் போங்க. இது ஹபுன்னு இப்போ இது ஹப் நான் சொல்லாமான்னா சொல்லக்கூடாது. அங்கேயும் இல்த்திகாவு சாகின்னு வருது. அது பெண்பால் பண்மை, ஆண்பால் இருமை, பெண்பால் இருமை, இவைகளெல்லாம் நினைச்சாது ஹஃபீஃபாவுடைய நூன் வராது. இருமை ரெண்டும் ஒரு போல தான் இருக்கும். ஆண்பால் இருமை, பெண்பால் இருமை, இது ஹப் இது ஹபா இது ஹபு இது ஹபி இது ஹபா, ஆண்பால் இருமையும் பெண்பால் இருமையும் ஒன்று தான். அது இருமை இல்லை ஹஃபீஃபாவுடைய நூன் வராது. ஜம்மு மன்னஸ்லேயும் வராது. இது ஹபின இது ஹபு நான் சொல்லாமன்னா சொல்லக்கூடாது. அப்னு இல்த்திகாவுசாக ஏற்படுது. அதுதான் சொல்கிறாங்க, ஒரு நூனுல் ஹஃபீஃபத்தி ஹஃபீஃபாவுடைய நூனு லா ததுகுலு, அது நுழையாது. இப்போ தசினியத்தி இருமையான ஃபேர்லி நுழையாது, அசலன் அறவே நுழையாது. வலாஃபி ஜமீல் மன்னசி, பெண்பால் பன்மையிலேயும் நுழையாது. ஏனென்றால் ஏன் நுழையாது? அன்னகு விஷயம் லமீர் ஷஹன் அது. லவ் ஹரக்கு தன் நூனு, அந்த நூனுக்கு நீ ஹரக்கத்து செய்தால் இது பாணி என்று சொன்னால், லம் தபுக்கு ஹஃபீஃபத்தன், அது ஹஃபீஃபாவாக தரிபடாது. ஹஃபீஃபாவாக தரிபடவில்லை என்றால் ஃபலம் தக்குன் அலல் அசல், அது அசலின் மீது அது எழுச்சியாக இருக்காது. அசல் வந்து சுக்குன் தான் செய்யணும், இது ஹபான் தான் சொல்லணும். ஆனால் சொல்ல முடியாது, இறுதிக்காக சாக்கின் ஏற்படுது. சரிவையின் அபுக்கைத்தகா சாக்கினத்தன், அதை சுக்குன் பெறக்கூடியதாகவே தரிபட்டால் தரிபடுத்தினால் என் அபுக்கைத்தகா சாக்கினத்தன், அதனுடைய அசல்லையே சுக்குன் பெறுகின்ற நிலையிலேயே அந்த நூலை தரிப்பட்டால் எழுத்து இல்த்திகாவு சாக்கினை இல்த்திகாவு சாக்கினை ஏற்பட்டுவிடும். அலா கைரி ஹத்திகி, அந்த இல்த்திகாவு சாக்கினையினுடைய சட்டம் அல்லாதின் மீது இல்த்திகாவு சாக்கினை ஏற்பட்டுரும். ஒவ்வொரு கயிறு ஹசனின், இது அழகற்றது, சட்டத்துக்கு புறமானது. அழகற்றதுன்னு என்ன அர்த்தம்? சட்டத்துக்கு புறமானதுன்னு அர்த்தம். அப்போ
இருமையில் ஹபீபாவுடைய நூல் வராது. ஏன் வராது? இது பான் சொன்னோம்னா இல்த்திகாவு சாஹிப்னு ஏற்படுது. இது பாணின்னு சொன்னோம்னா என்ன செய்யுது? அந்த ஹபீபாவே அடிபடுது. ஹபீபாவுடைய நூலினாலே சுக்குன்பட்டிருக்கணும். ஆக ஹபீபாவுடைய நூல் ஒருமையில் வரும். எதிரி பன் சொல்லலாம், எதிரி பான் சொல்லக்கூடாது, எதிரி பாணின்னு சொல்லக்கூடாது, எதிரி நான் நூல் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. வாஹிர் தாவானா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.